காலை வணக்கம். வழக்கமாக இந்த உரிமையியல் வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கிற வழக்கறிஞர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, அதிகமாக வருகிற பிரச்சனை என்னன்னா, உரிய நேரத்தில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணாமல் அது எக்ஸ்பார்ட்டி ஆகிறது தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ஏன்னா அவங்க ஸ்பெஷலாக ப்ராக்டிஸ் பண்ணி, இது இதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து புதுசு புதுசாக சட்டம் போடுறது, அந்த இன்சால்வன்சி கோடு, இந்த மாதிரி பிஎஃப்ஆர் அது இதுன்னு சொல்லி, இந்த அறிவு அதிகமாக இருப்பதாக சொல்லி இருக்கிறவர்கள் ஆதிக்கத்திலே இந்த நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறதா தான் எனக்கு படுது. இதனுடைய மாற்றங்கள் இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க, இதெல்லாம் சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய இம்போசிஷன் தான். சரி, அது ஏற்கனவே இருந்துட்டு போட்டோம். அதுலேயே நம்ம ஆளுங்க இப்போ திறமையாக வர ஆரம்பிச்சிட்டாங்க, மிக சிறப்பாக எல்லாம் செய்கிறாங்க, அது ஒரு மகிழ்ச்சி தான். அதில் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும், அது ஒரு ஆர்வம். அவர்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுவதை விட அவர்களை வெல்வதற்கான முயற்சி செய்யுங்கள். இதில் என்னென்னா, அந்த கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டு அப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு சிபிசி அமெண்ட் பண்ணி அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடணும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டெண்டட் 180 டேஸ், அது போடலன்னா அப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ண முடியாது, டிஃபென்ஸ் ஸ்டக் ஆஃப் ஆகும், எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆகிடும் சொல்லி. அதில் இடையில் இது ஒரு ஆறுதலான தீர்ப்பு, இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. AR 2020 உச்சநீதிமன்றம் 621, இது வந்து எஸ்ஜே போப்டே தலைமை நீதிபதி, கவாயி, சூர்யாகாந்த் மூணு பேர் முடிவு பண்ணியிருக்காங்க. தேஷ்ராஜ் வர்சஸ் பாலகிஷன் இந்த கேஸோட பேர். இதில் என்னன்னா, சூட்டு வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு, அது வந்து இவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணல. நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க, அவருக்கு ஃபைல் பண்ணல. கடைசியாக வந்து அது எக்ஸ்பார்ட்டே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் போடுறாரு, அது வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அது டிஸ்மிஸ் பண்ணும்போது அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் ப்ரொவிஷன்ஸையும் அமெண்டட் சிபிசி டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது சிஆர்பி போட்டு சிஆர்பி டிஸ்மிஸ் ஆகி அதுக்கப்புறம் நேராக ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இல்லை இல்லை, இது வந்து கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டில் வராது, இதனால் வந்து அமெண்டட் சிபிசி தான் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஓகுடெக் அந்த கேஸை டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக இறுதியாக என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த டிப்ரிகேஷன் அது வந்து இது மாதிரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணாமல் நாள் தள்ளி நீதிமன்றத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையை தளர வச்சு வழக்குகளை இழுத்தடித்து செய்வது வந்து நீதித்துறைக்கு ஒவ்வாத செயலன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ஒரு டிஃபென்ஸ் இருந்தால் கூட அது வழக்கறிஞர்களுடைய தவறால் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணால் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யணும் அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்புறமா பேசுகிற காலை வந்து